வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 12 தலைப்பு நமது கர்த்தரின் மாபெரும் தீர்க்க தரிசனம் பக்கம் 792 முதல் 797 வரை சுவிசேஷ யுகத்தின் முடிவிலான உபத்திரவம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மத்தேயு மற்றும் மார்க்கின் குறிப்புகள் இங்கு பெரும்பாலும் ஒன்றை கொன்று ஒத்திருக்கின்றன. மத்தேயு கூறுகிறார், மேலும் பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகப்படுவார்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் இருப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடிப்போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவிக்கிறாததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாகியிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்நாட்கள் குறைக்கப்படும். மத்தேயு 24 அதிகாரம் 15 முதல் 22 வசனங்கள், மார்க் 13 அதிகாரம் 14 முதல் 20 வசனங்கள். யூத யுக முடிவின் உபத்திரவத்திற்கு ஒரு நிழலாகவும் சுவிசேஷ யுக உபத்திரவத்திற்கு உண்மை பொருளாகவும் இது இருக்கும் என்பதை இந்த விளக்கத்தின் 4 குறிப்புகள் காண்பிக்கின்றன. 1. தானியேல் தீர்க்க தரிசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பாழாக்குகிற அருவறுப்பு பற்றிய குறிப்பு. 2. இதுவரை உலகம் அனுபவிக்கிறாததும் அல்லது இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உச்சகட்டமான அந்த உபத்திரவம் இருக்கும் என்றும் கூறும் வார்த்தை. 3. அந்த மனித வர்க்கத்தின் படுகொலை குறைக்கப்படாவிட்டால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை என்பது. 4. சுவிசேஷ யுகத்தின் முடிவில் சம்பவிக்க போகிறவைகளை சந்தேகத்திற்கிடமின்றி இந்த பகுதி விளக்குகிறது. இந்த சம்பவங்கள் யூத யுகத்தின் அறுவடையையோ அல்லது முடிவையோ குறிப்பிட முடியாது. அத்தோடு கூட அவைகள் அங்கே நிறைவேறி தீரவும் இல்லை. இவைகளில் 2 குறிப்புகள் விசேஷ ஆய்வுக்கு உரியவைகள். தானியேல் தீர்க்கதரிசி 9 அதிகாரம் 27 வசனத்தில், உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும் 70 வாரத்தின் நடுவில் மேசியா சங்கரிக்கப்பட்ட பிறகு பாவ நிவர்த்திக்கான நிஜமான பலியை செலுத்தியதன் மூலம் பிரமாணத்தின் பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார் என்று பதிவு செய்திருக்கிறார். மேலும் அதனால் அதன் பிறகு அருவறுப்பு இனியும் கூட யாபத்திருக்கிறபடியினால் தேவனால் ஏற்கனவே கூறியபடியே இவர் பாழானவைகளின் மீது தள்ளப்பட்ட ஜாதிகள் அழிவை ஊற்றுவார். இவை யாருமே மாசீக இஸ்ரேலின் அரசாங்க அமைப்பின் சீரழிவில் நிறைவேறியது. இதை குறித்து நமது ஆண்டவர் கூறியது, உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், யெகோவாவின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இருமுதல் என்னை காணாதிருப்பீர்கள். அவர்களுடைய மதம் ஒரு அருவறுப்பானதாக பெருமையானதாக தேவன் அளித்த பாவத்துக்கான ஒரு வழியின் மறுதளிப்பினுடைய ஒரு சின்னமாக மாறிவிட்டது. அத்தோடு கூட தாங்களே தங்கள் மீது வருவித்துக் கொண்ட குருட்டாட்டம். மத்தேயு 27 அதிகாரம் 25 வசனம், சாபத்தின் கீழ் இருந்து தேவன் தீர்ப்பளித்ததும் முன் அறிவித்ததுமான அழிவின் பாதையில் மிக வேகமாக சென்றனர். ஆனால் பெயரளவிலான ஆவிக்குரிய இஸ்ரேலின் பாழாக்கும் அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி கூறுவதற்கு நிறையவே இருக்கிறது. போப்பரசு அதிகாரத்தை பயன்படுத்தி கிறிஸ்துவின் சபையாகிய தேவனுடைய ஆவிக்குரிய வீடு அல்லது ஆலயத்தில் ஆவிக்குரிய பாழாக்குதலை உண்டாக்கியது. இந்த தவறுகள் அடங்கிய அருவறுப்பின் முறைமையானது பரிசுத்த வகுப்பினர் தூய்மையாக்குதல் வரைக்கும் தொடர வேண்டியிருந்தது. மேலும் அதற்கும் அப்பால் யாவருக்காகவும் நிரந்தரமாக கொடுக்கப்பட்ட ஈடுபலியை பெயரளவிலான ஆவிக்குரிய இஸ்ரவேலர் அநேகர் நிராகரிக்கும் வரையில் தொடர வேண்டியிருந்தது. மேலும் இதனுடைய அதீத பெருக்கத்தின் செல்வாக்கின் விளைவுதான் நிராகரிக்கப்பட்ட கிறிஸ்தவ மண்டலத்தின் பாழாக்குதலாக இருக்க முடியும். தானியேல் 11 அதிகாரம் 31 வசனம், 12 அதிகாரம் 11 வசனங்களை பார்க்கவும், வேதாகம பாடங்களான 3 தொகுப்பில் 4 அத்தியாயத்தையும் பார்க்கவும், ஆலய வழிபாட்டு பூஜை பலி பாவத்தை சுத்திகரித்து நீக்குவதற்கான கல்வாரியின் மேல்நிமிடு பலிக்கு பதிலாக மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பலி, உபதேசத்தின் மீது அஸ்திவாரப்பட்டிருக்கும் மாபெரும் பாழாக்கும் அருவறுப்பானது தற்போது சுய பாவ நிவர்த்தியின் கொள்கைகளும்
சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. எங்கும் வியாபித்திருக்கும் இந்த அறிவுறுத்தல்கள் அநேகரை கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவரையும் வஞ்சிக்கக்கூடியதும் கிறிஸ்தவ மண்டலத்தின் அழிவுக்கு முன்னோடியாகவும் இருக்கிறது. பின்னால் திரும்பி பார்க்கும் போது இந்த யூத யுக அறுவடையின் முடிவுக்கும் சுவிசேஷ யுக அறுவடைக்கும் இடையில் மற்றொரு ஒப்புமை இருப்பதையும் நாம் காணலாம். பாவத்துக்கான நிலையான பலியை குறித்த மாசீக இஸ்ரவேலின் நிராகரிப்பும் நிழலான பலியில் அவர்களது நினைவு கூறுதலும் தேவனுக்கு இனியும் ஏற்புடையதாக இல்லாமல் அருவறுப்பாக காணப்படுவது அவர்களது தேசத்தின் மற்றும் சபையின் வீழ்ச்சியோடு தொடர்புடைய மிக முக்கியமான நிகழ்ச்சியாக இருந்தது. ஆகவே இங்கு ஈடுபலியின் உபதேசத்தின் நிராகரிப்பும் அதற்கு பதிலான அவர்களது பூஜை பலி அல்லது நற்கிரியைகள் அல்லது உபவாசங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதும் தேவனுடைய பார்வைக்கு அருவறுப்பானவைகளாக இருப்பதுடன் கிறிஸ்தவ ராஜ்யம் அரசாங்கம் மற்றும் மதம் ஆகியவைகளின் வீழ்ச்சியுடன் தொடர்புடைய மிக முக்கியமான சம்பவமாகவும் இருக்கிறது. ஏற்கனவே குறிப்பிட்டபடியே தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம் அல்லது மெய்யான ஆலயமாகிய சபையை பரிசுத்த குலைச்சலாக்கிய அந்த பாழாக்கும் அருவறுப்பு என்பது போப் அரசு போப் சம்பந்தப்பட்டதே. பூஜை வழியே தெய்வ தூஷணமான போதனையின் மூளைக்கல்லாகவும் இருக்கிறது. பாழாக்குதல், பரிசுத்த குலைச்சல் மற்றும் அருவறுப்பு ஆகியவை பழமையானவை. ஆனால் ஈறுதல்களின் இருளானது பல நூற்றாண்டுகளாக மிகுந்த முரட்டாட்டமாய் இருந்தது என்பதை வெகு சிலரால் மட்டுமே காண முடிந்தது. சீர்திருத்தவாதிகளினாலும் அந்த பூஜை பலி அருவறுப்பானதாக பார்க்கப்படவில்லை என்பது தெளிவான ஒன்று. எப்படியெனில் மீண்டும் மீண்டும் கிறிஸ்து பலி கொடுப்பதற்காக அப்பம் மற்றும் திராட்சரசத்தால் கிறிஸ்துவை மீண்டும் உருவாக்கக்கூடிய குருமார்களின் வல்லமையை குறித்து தன்னுடைய கட்டுரையில் இங்கிலாந்து சபையானது மறுத்து கூறியிருப்பினும் கூட இந்த பாவம் நிறைந்த முறை பெரும் குற்றமாக கண்டு கொள்ளப்பட்டதாய் எந்த குறிப்பும் அல்லது விவரமும் நமக்கு இல்லை. மேலும் லூத்தர் அவர்கள் போப்பினுடைய அநேக பாவங்கள் மற்றும் துரோகங்களை குறித்து கண்டிக்கிறவராக இருந்த போதும் பூஜை பலி என்பதே ஒரு மாபெரும் பாழாக்கும் அருவறுப்பு என்பதை கண்டுகொள்ளவில்லை. அதற்கு மாறாக வாட்பர்க் மாளிகையில் தங்கியிருந்த லூதர் மறுபடியும் தனது ஆலயத்திற்கு வந்தபோது பூஜை பலி சிலைகள் மற்றும் மெழுகுவர்த்திகள் யாவும் நிறுத்தப்பட்டிருப்பதை கண்டு வேதாகம அதிகாரம் இல்லாததால் அப்படிப்பட்ட பூஜை பலியை லூதர் மறுபடியும் நிர்மாணித்தார். இந்த விஷயத்தின் கண்ணோட்டத்தில் பார்க்கும் போது நமது கர்த்தருடைய வார்த்தையோடு பெரிதும் ஒத்திருக்கிறது. ஆகவே பாழாக்குகிற அருவருக்கு பரிசுத்தலத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்கும் போது தானியேல் தீர்க்கதரிசி ஏற்கனவே முன்னறிவித்தபடி வாசிக்கிறவர் சிந்திக்க கடவன். யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். இங்கே இரண்டு அறுவடைகள், இரண்டு உபத்திரவ காலங்கள் மற்றும் இரண்டு ஓட்டங்கள் ஆகியவைகளுக்கிடையே இருக்கும் ஒற்றுமையை நாம் நினைவு கூற வேண்டும். மேலும் யூதேயா என்பது தற்கால கிறிஸ்தவ மண்டலத்தை குறிக்கிறதை கவனிக்க வேண்டும். மலைகள் என்று கிரேக்க வார்த்தையானது கொடுக்கும் அர்த்தத்திற்கு சமமான அல்லது அதற்கும் மேலான முக்கியத்துவம் ஒருமையில் அழைக்கப்படும் மலை என்பதாகும். இப்படித்தான் பொதுவான மொழிபெயர்ப்பில் பெரும்பான்மையான சம்பவங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு அல்லது மலைக்கு ஓடி போக கடவர்கள் என்பது விசித்திரமான ஒன்றாக காணப்படுகிறது. ஏனெனில் உண்மையில் யூதேயா ஒரு மலை நாடு. இங்கே எருசலேம் மலையின் மீது அமைந்துள்ளதொரு பட்டணமாய் விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நமது கர்த்தருடைய வார்த்தையை தற்காலத்தோடு பொருத்தி பார்த்தால் தற்கால சத்தியத்தின் ஒளியில் தற்போது இருக்கும் கிறிஸ்தவ மண்டலத்தின் அவரது ஜனங்களுக்கு ஒப்பிடும் போதும் பரஸ்பரத்தில் இருக்க வேண்டிய உண்மையான பலிக்கு பதிலாக அருவறுப்பு நின்றிருப்பதை காண்பது எளிதான காரியமாக இருக்கிறது. இவர்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பர்வதத்தை போன்று தோற்றமளிக்கும் பாழாகும் அருவறுப்பிலிருந்து இப்பொழுதே கடுமையாக மெய்யான மலைக்கு அல்லது ராஜ்யத்திற்கு ஓட வேண்டும். ஏனெனில் கிறிஸ்து தற்போது மகிமையும் வல்லமையும் நிறைந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்திருக்கிறார். ஆனால் கிறிஸ்தவ மண்டலத்தை, அதனுடைய ஆலயத்தை, அதனுடைய தெய்வீக அமைப்புகளை, அதனுடைய சமூக வசீகரங்களை, அதனுடைய முகஸ்துதி மற்றும் மேன்மைகளை விட்டு விலகி அல்லது மறுதலித்து கர்த்தரிடமும் அந்த மெய்யான ராஜ்யத்திடமும் ஓடி வருவது என்பது உலக ஞானிகளினாலும் மேன்மக்களாலும் வெறுக்கப்பட்ட அல்லது அசட்டை பண்ணப்பட்ட மறுக்கப்பட்ட ஒன்றாகும். இது உண்மையில் ஒரு ஓட்டமும் உண்மையில் ஒரு பிரமாணமுமாய் இருக்கிறது. மேலும் வெகு சிலராகிய பரிசுத்தவான்கள் அதை தொடங்குவதற்காவது நினைப்பார்கள். இதை
யூத அறுவடையின் முடிவு காலத்தில் யூதேயாவிலிருந்து ஓடி வந்த விசுவாசிகளின் சரீர பிரகாரமான காடுகளுக்கு மட்டுமே பொருத்தி பார்ப்போமே. ஆனால் இது வழக்கமான நமது கர்த்தரின் முறைமைக்கு முரண்பட்டதாகவும் மிகைப்படுத்தப்பட்டதாகவும் காணப்படக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய ஓட்டத்திற்கும் இந்த அறுவடை காலத்தின் சோதனைக்கும் மிக பொருத்தமானதாக அவரது வார்த்தைகள் இருக்கின்றன. என் கணங்களே, நீங்கள் அவனுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவனுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்ற வெளிப்படுத்துதலில் 18:4 கட்டளையோடு இணைத்தால் மட்டுமே ஓடி வரும்படியான இந்த கட்டளையையும் அதனுடைய சோதனைகளின் விளக்கத்தையும் மிகச் சரியாய் புரிந்து கொள்ள முடியும் என்று ஒரே வார்த்தையில் கூறிவிடலாம். இதனை தொடர்ந்து வரும் ஏழு ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாருங்கள் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 797 முதல் அடுத்த பாகத்தை காணலாம். ஆமென்.